ரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்கிதிநாச்சேதவே ஃப்ரய்மயாய ஸோ நம்ம வந்து போன கிளாஸில் அந்த முடிச்சிட்டோம் இல்லையா பிரதோஷ வர்ணனாவா இல்லை இல்லை சந்திராபீடசிய வர்ணனம் இல்லையா நிஷாமனைஷீத் ஆமாம் வர்ணனம் ஆரம்பிக்கணும் படிக்கிறேளா படிக்கிறேன்

அது வந்து போய் அந்த ரெண்டு பக்கத்துக்கு அப்புறம் கைலாசநாமம் கஞ்சுகினம் ஆயாந்தம் அபஷ்யத்து ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த அபரேத்யு பிரபாத சமயே இந்த சந்திராபீடனால் முன்னூறு நாளினுடைய கார்த்தாலையில் காலை வேளையில் சர்வாந்த புராதிகிருத்தம் அப்படின்னா அந்த புறத்தினுடைய அத்தியக்ஷம் அதுக்கப்புறம் மேலே என்ன அப்படின்னா அவனிபதேகே ராஜாவான தாராபீடனுடைய பரமசம்மதம் அப்படின்னா ரொம்ப ஒரு விஸ்வாச பாத்திரத்துக்கு விஸ்வாச பாத்திரமாக இருக்கின்ற அந்த கைலாசநாமம் கைலாசம் என்று பெயருள்ள அந்த ஒரு கஞ்சுக்கினம் அவரை ஆயாந்தம் அப்பஷ்யத்து அவரை பார்த்தார் சரியா அவரை ஆயாந்தம் அப்பஷ்யத்து அப்படின்னா அவர் வருகின்றவராக அந்த கஞ்சுகியை பார்த்தார் வாஸ் அப்ரோச்சிங் அவர் வந்து ச சந்திராபீடனை பார்க்கறதுக்கு வந்திருந்தார் அப்படிப்பட்ட அந்த கஞ்சுகினம் அப்பஷ்யது ஸோ அபரேத்யுகூஜ பிரபாத சமையே அடுத்த நாள் அந்த காலை வேளையிலே சர்வாந்த புராதிகிருத்தம் அந்த அந்த புறத்துக்கு அத்தியட்ச ரூப்பேன இருக்கின்ற இது எல்லாமே வந்து அந்த கஞ்சுகிக்கு அப்ஜெக்டிவ் அவனிபதேகே பரமசம்மத்தம் ராஜாவிற்கு ரொம்ப பரம விஸ்வாச பாத்திரமாக இருக்கின்ற அந்த கைலாச நாமானம் அந்த தித்யாவிபக்தி எல்லாமே அவருக்கு போறது அவரை இந்த சந்திராபீட் கைலாசநாமானம் கஞ்சுகினம் ஆயாந்தம் அது எல்லாமே அந்த கைலாசநாமானம் அவரை சந்திராபீட அபஷியத்து அப்புறம் இல்ல அனுமார்க்கே படி அனுமார்க்குல இது வரைக்கும் இருக்கட்டும் இது இது வரைக்கும் இருக்கட்டும் மூணாபடி இது எல்லாமே வந்து எதுக்கு இப்ப வரப்போற திருத்தியா விபக்தி எல்லாமே யாருக்கு அப்ஜெக்டிவ் அப்படின்னா அந்த அனுகம்யமானம் கன்னியா கைலாசனமானம் கஞ்சிக்கினம் ஆயாந்தம் அபஷத்து அந்த கைலாசன் பேர் உள்ள அந்த கஞ்சுக்குயை பின்தொடர்ந்து யார் வந்துட்டு இருக்கா அப்படின்னா ஒரு ஸ்திரீ ஒரு கன்யையா திருத்தியா விபக்தி அவளால் பின்தொடரப்பட்டு அதாவது அனுகம்யமானம் அந்த கஞ்சுகினம் யாரால் கன்யையா அனுகமியமானம் அந்த கன்யாவான அந்த கஞ்சுகியினால் பின்தொடரப்பட்ட அந்த கைலாசம் நாமானம் கஞ்சுகினம் ஆயாந்தம் அபஷ்யது ஸோ இப்போ இதுல வரப்போகிற அந்த திருத்தியா விபக்தி எல்லாமே யாருக்கு அப்ஜெக்டிவ் அப்படின்னா இந்த ஸ்திரீக்கு இந்த கன்னியாக்கு வந்து அப்ஜெக்டிவ் என்ன ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா அனுமார்க ஆகத்தையா அனுமார்க ஆகத்தையா அப்படின்னா அணுனாலே பஷாத்துன்னு அர்த்தம் பின்னாடி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற வை வளான அவளால் பிரதமே வயசி வர்த்தமானாயா ரொம்ப ஒரு பிரதமே வயசி அப்படின்னா ரொம்ப ஒரு யொவன அவஸ்தையில் ஒரு கௌமார அவஸ்தையில் இருக்கின்ற அவளால் அப்புறம் ராஜகுல சம்வாச பிரகல்பையா அப்பி அனுச்சிதமனையா ராஜகுல சம்வாச பிரகல்பயா அப்பி அப்படின்னா ராஜகுலத்தில் எஹ சம்வாசக அப்படின்னா சம்ஸ்திதி அவளுடைய அந்த வாசம் அவளுடைய ஸ்டே அவள் எங்க வசிக்கிறா அப்படின்னா அந்த ராஜகுலத்தில் இருந்துட்டுருக்கா அது இருக்கிறதுனாலேயே அந்த காரணத்தினாலேயே பிரகல்பையா ரொம்ப ஒரு பிரதிபையோடு இருக்கின்ற அவளால் அந்த பிரதிபானால் அவள் என்ன எப்படி இருக்கா ரொம்ப திமுறா இருக்காளனா இல்லை அனுஜித வினையா ந உஜிதா வினையா வினயம் ந உஜிதம் வினயம் அனுஜித வினையா ந அனுஜிதா வினயா யயா சா விடப்படாத வினயம் அந்த ஒரு ஹியூமிலிட்டி அதோடு இருக்கின்றவள் யாரோ அவள் அப்படிப்பட்ட கன்யையா

வந்து உபாரூட உபாரூட்வனையா கொஞ்சம் இப்பதான் வந்து யவ்வனத்தினுடைய அந்த தாருண்யத்தினுடைய அவஸ்தை வந்து இப்பதான் வந்து வந்துட்டு இருக்கு அந்த கன்னியா கிட்ட அப்படிப்பட்ட அவளால் அப்புறம் சக்ர கோப கோபகா லோகித ராகேண அம்சுகேன ரச்சித அவகுண்டனேன அவகுண்டனையா சபால ஆத்தப்பயா இவ பூர்வையா ககுபா ஸோ அவ என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னா சக்கரகோப்பா அப்படின்னா சக்கரகோப்பரகோபக அதாவது சக்கரகோபகங்கிறது இந்திரகோப அபரநாமக ரத்தவர்ண வர்ஷ ருத்துபவ ஏதோ ஒரு கீட்டம் ஒரு இன்செக்ட் அதுக்கு வந்து இன்னொன்று வந்து இந்திரகோபம்னு பெயர் அதுக்கு அப்படிப்பட்ட அந்த சக்கர கோபத்துக்கு என்ன ஒரு செகப்பு வர்ணம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செகப்பு லோகிதம் அப்படிங்கிறது செகப்பு லோகித ராகேண செகப்பு வர்ணத்தினால் அந்த கலரில் இருக்கின்ற அம்சுகேன அந்த துணியினால் என்ன பண்ணப்பட்டது ரச்சித அவகுண்டனம் அதாவது ரச்சிதம் அவகுண்டனம் யயாசக அவளுடைய முகத்தை வந்து மூடிட்டுருக்காள் அந்த மாதிரி ஒரு சிகப்பு கலர் துணியினால ரச்சித அவகுண்டனையா மூடிக்கொண்டு இருக்கின்ற தன் முகத்தை மூடிக்கொண்டு இருக்கின்ற கன்யையா அந்த செகப்பு கலருக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா கோபகாலோகித ராகேண அந்த கோபகம் அப்படிங்கிற ஒரு கீட்ட விசேஷம் அதனுடைய செகப்புத்தன்மை அந்த அந்த செகப்பு கலரோடு இருக்கின்ற அந்த கலரில் இருக்கின்ற அந்த துணியினால் மூடப்பட்ட முகத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் என்ன அப்படின்னா சபால பூர்வையா கக்குபா கக்குபா அப்படிங்கிறது அந்த டைரக்ஷன் அந்த திக்கு வந்து எப்படி அப்படின்னா அந்த கிழக்கு திக்கில் இது இருக்கின்ற அந்த பால ஆத்தப்பம் இளம் சூரியனுக்கு வந்து என்ன ஒரு செவப்பு நிறம் இருக்குமோ அந்த மாதிரி செவப்பு நிறத்தோட இருக்கின்ற காரணத்தினால் இவள் கிழக்கு திக்கு போல் காணப்படுகிறாள் கிழக்கு திப்புகள் சபால ஆதப்பையா பூர்வையா ககுபா அந்த அந்த சபால சபால ஆதப்பகா அப்படின்னா இப்பொழுது உதித்த இளம் சூரியன் அதோடு இருக்கின்ற அந்த பூர்வையா அந்த பிராச்சியா ககுபா திசையா இவ அந்த திக்கை போல எதுக்கு அந்த திக்கை போல அவள் எப்படி இருக்கணும் எப்படி வந்து ஒரு ஸ்திரீ வந்து திக்க போல இருப்பா அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சபால ஆதப்பையா இவை அந்த அந்த இளஞ்சூரியன் போல் எதுக்கு அந்த இளஞ்சூரியனுக்கு சொல்றது அப்படின்னா அதுக்கு சமர்த்தனம் தான் இந்த பதார்த்துக்க காலிக்காவிய கவனம் போட்டிருக்கார் சக்கர கோபகாலோகிதம் அந்த சக்கரகா சக்கர கோபகாங்கிற ஒரு ஒரு கீட்டத்துக்கு எப்படி வந்து ஒரு செகப்புத்தன்மை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செகப்பு துணியை போட்டுருக்கிற காரணத்தினால் அந்த பால ஆதப்பம் வந்து அந்த கிழக்கு திக்கில உதிக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிழக்கு திக்கோட இருக்கா கிழக்கு திக்கை உங்களுக்கு சரியா இருக்கா பிரகாஷ் மாமா ஆ அடுத்தது படி பிரத்யா மேலும் என்ன அப்படின்னா அவ வந்து அப்படியே அந்த பிரத்யக்ர தலித மனசிலா வர்ணேன அங்கலாவண்ய பிரபா பிரவாகேன ஸோ பிரத்யக்ரம் அப்படின்னா இப்பொழுது தலித தலிதம்னா பொடியாக்கப்பட்ட மனசிலா அப்படிங்கிறது ஏதோ ஒரு தாத்து விசேஷம் ஏதோ ஒரு மைனஸில்னு இது போட்டிருக்க அது என்னன்னு தெரியல அது ஏதோ ஒரு தாத்து விசேஷம் அதனுடைய மனஷிலா அப்படிங்கிறது அந்த தாத்து விசேஷம் அதனுடைய ஒரு வர்ணேன அதனுடைய ஒரு கலர்னால அங்கலாவண்ய பிரபா அந்த அந்த வர்ணத்தை போல தஸ்யாக இவ வர்ணக ராக எஸ்ய தேன தாதிருஷேன அங்கானாம் அவளுடைய சரீரத்தினுடைய எது லாவண்யம் அழகானது தஸ்யா பிரபா அந்த காந்தி அந்த பிரபையினால் அந்த பிரபையினுடைய பிரவாகேன அந்த பிரபையினுடைய பிரவாகத்தினால் அமிர்தரச நதி பூரண இவ பவனம் ஆபூரயந்தியா அமிர்த ரசத்தினால ஆக்கப்பட்ட ஒரு நதி அந்த நதியினால் பூரணம் செய்யப்பட்ட பவனம் அந்த ந அது அது போல அந்த அந்த இவ வந்து இந்த மனசிலா பொடியினுடைய பொடிக்கு என்ன ஒரு வருணம் இருக்கோ அந்த வர்ணத்தோட வர்ணத்தோட இருக்கின்ற அங்கலாவண்யம் அதுக்கு அந்த மனசிலாங்கிறது ப்ராபிளி பல பலன்னு இருக்கிற ஒரு ஒரு தாத்து விசேஷமாக இருக்கலாம் அதுக்கு அது மாதிரி ஒரு அங்கலாவண்ய பிரபையோடு இவ இருக்கின்றார் அது இருக்கின்ற காரணத்தினால் என்ன ஆறுது அப்படின்னா அவ இங்க வர்றதுனால அந்த பவனம் அந்த ராஜ மண்ட ராஜபவனத்தையே அது அந்த இதையே பிராசாதத்தையே என்ன அப்படின்னா அமிரரச நதிபூரணேன ஆபூரந்த் ஆபூரையந்தியாய அவள் வந்து அப்படியே வந்து இந்த பவனத்தையே வந்து அமிர்தரசத்தினால் பூர்த்தியாக்கப்பட்ட பூரணமாக்கப்பட்டவள் போட தெரியப்படுறது புரியுதா ஸோ இங்கே பவனம் ஆபூர எந்தியா அப்படின்னு அமிர்தரச நதி பூரையணை பவனம் ஆபூர எந்தியா இவ அப்படிங்கிற இடத்துல அந்த பவனத்தை எப்படி வந்து பூரணம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மனசிலா வருணேன ஏன்னா மனசிலாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கலர் இருக்கு ஒரு நல்ல ஒரு படபடன ஒரு கலர் இருக்கலாம் இல்லைன்னா வெண்மையான ஒரு கலர் இருக்கலாம் அதே மாதிரி அங்கத்தோடு இருக்கின்ற அங்க லாவண்யத்தோடு இருக்கின்ற இவ இருக்கின்ற காரணத்தினால் அவ வரும்பொழுது அந்த அமிர்தரசத்தினுடைய பிரவாகமே அந்த பிரவாக ரூபமாக இருக்கின்ற அந்த நதி அந்த நதியினால் பூரணம் அந்த பவனமானது பூரணமாக்கப்பட்டது போல அதை வந்து இவ செய்கிறது போல காணப்படுகிறது சரியா இருக்கா அதனால இதுக்கு அது சமர்த்தனம்ங்கிறதுனால அங்கேயும் உங்களுக்கு பதார்த்த ஹேத்துக்கம் காவியலிங்கம்னு போடுற புரியுறதா உங்களுக்கு

அபகாய காம் அவதீர்ணையா ஜோட்சனையா இவ ஸோ வந்து பூமிக்கு இறங்கின நில ஒளி போல் காணப்படுகிறாள் ஜோச்சனானா நில ஒளி அதுபோல் காம்னால் பிருத்திவீன் பிருத்திவீம் அவதீர்ணையா அந்த அவளால் இந்த பூமியே இறங்கிவிட்ட அந்த கன்யையா அவள் வந்து எதுபோல் இருக்கா அப்படின்னா ஜோச்சனையா இவ அந்த ஜோச்சனாவை போல ஏன் ஜோச்சனா வந்து வந்துடுத்து எங்கேன்னு வந்தது அப்படின்னா ரஜினீகர மண்டலம் அபகாய அந்த ரஜினீகரம் இரவை செய்கின்ற அந்த சந்திரமண்டலத்தை விட்டுவிட்டு அபகாய ஏன் விட்டுடுத்து அப்படின்னா ராகு கிரக ராச பயாது ராகு வந்து தன்னை பிடிச்சிட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால் எப்படி அந்த நிலவை விட்டுட்டு அந்த நிலவொளி வந்து நிலவொளி வந்து பூமிக்கு வந்தது போல இவள் காணப்படுகிறாள் என்ன ஒரு பிரகாசமோ என்ன ஒரு அழகோ என்ன ஒரு காந்தியோ அந்த மாதிரி ஒரு காந்தியோட ஒரு நிலவொழி போல இருக்கா அவ வந்து அப்படியே இந்த நிலவொழி அப்படியே பூமியில் இறங்கினாள் போல இருக்கு ஏன் பூமியில இறங்கணும்ங்கிறதுக்கு ரீசன் கொடுக்குற என்ன நல்லா இல்ல இது ஆமா இதுக்கப்புறம் ராஜகுல தேவச்சுட்டேன் ராஜகுல தேவதையா இவ மூர்த்தி மத்தியா சோ அந்த ராஜகுல தேவதையா இவ அப்படிங்கிறது அந்த ராஜாவினுடைய சரீரதாரிணி அந்த குலதேவத்தையைப் போல அழகாக இருக்கின்றாள் அந்த குலதெய்வத்தான் நவ ஒத்துக்கிறாள் இல்லையா சரீரதாரிணியா ராஜவம்ச வம்ச அதிர்ஷ்டாத்ரு தேவியா இவ அது போல இங்கே வந்து பிரேக்ஷா அந்த தேவியை போல காணப்படுகின்றான் சரியா அதுக்கப்புறம் அடுத்தது படி குனித

இரண்டு கால் ரெண்டு காலோடு இருக்கின்ற கன்யையா ஸோ வந்து அது அந்த நூப்புறம்ங்கிறது என்ன பண்ணுறது கொனித்த கொனித்த மணி நூப்புறம் அவைகள் வந்து சத்தம் போட்டுருக்கிற நூப்புறங்கள் அப்படி சத்தம் செய்கின்ற சத்தம் போடுற நூப்புறங்களை அதை காலில் கட்டின்றிருக்கா கட்டின் இருக்கிறதுனால அவள் எப்படி காணப்படுறா எது போல் இருக்குது அப்படின்னா கூஜத் கலஹம்சா குளித்த இவ கமலின்யா ஸோ அந்த ஒரு ஒரு கமலினி அதாவது ஒரு கமலினி ஒரு இது போல தாமரையை போல எப்படி வந்து அந்த தாமரை ரெண்டு தாமரையில் ரெண்டு ஹம்சங்கள் உட்காந்துட்டு சத்தம் போட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல இவளுடைய அந்த நூபுரங்கள்ங்கிறது ஹம்சத்துக்கு கம்பேரிசன் இவளுடைய காலுங்கிறது கமலம் அதில் ச சவுண்டுங்கிறது அதுக்கு வந்து கூஜத்து இங்கே வந்து கொணித்த கொணிதங்கள் இவளுடைய நூபுரத்தினுடைய சத்தம் அங்கே ஹம்சத்தினுடைய ஒரு கூஜனம் அந்த அந்த மாதிரி ஒரு கமலன்யா அந்த அந்த மாதிரி ஒரு தாமரை பத்மிநியா இவ அது போல இருக்கின்ற இந்த கன்யையா அனுகன் அனுகம்யமானம் இங்கே வந்து நல்ல உபமா இங்கே

கலாபோ கலி ஜெகனஸ்தலையா ஆ மகாரகம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா ரொம்ப விலை மதிப்பற்ற ரொம்ப விலையோடு இருக்கின்ற ஹேமங்கிறது தங்கம் தங்கம் ஏகலா அந்த ஒடியானம் அதனுடைய கலாபம் அதில் நிறைய சலங்க இருக்கோ ஆர் நிறைய ஒரு ஒரு கொத்து அதனால் கலித்த ஜெகனஸ்தலையா அதை அதனால் கட்டப்பட்ட அந்த இடுப்பில் ஒடியாணம் போட்டுன்ட்ருக்கா அப்படி அந்த அதோடு இருக்கின்ற கலித்தம்ங்கிறது பரிவேஷ்டிதம் அதால் கட்டப்பட்ட ஜெகனஸ்தலம் அதிநிர்பரம் உத் பின்னவ் பயோதரவு அதாவது அனதிஷயேன உத் அவை அவைகள் வந்து ஒரு என்ன சொல்றது உத்பின்ன ஒரு ஒரு உத்பின்னோங்கிறது பிரகடதாம் உபகதவ் பயோதரோ அவைகள் வந்து பார்க்கக்கூடியவைகளாக இருந்தது அப்படின்னா அதுக்குன்னு இவ தனியாக ஒரு பிரயத்தனம் பண்ணலை பிரயத்தனம் பண்ணாமையே அவைகள் வந்து அந்த ஏஜில் இருக்காங்கிறது அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் மந்தம் மந்தம் புஜலதா விக்ஷேப பிரேங்கித நகவயுகச் சலேன மந்தம் மந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய அவளுடைய புஜங்கள் வந்து கொடியை போல இருக்கு அதாவது அந்த கையுங்கிறது கொடியை போல நீண்டும் இருக்கு கொடியை போல ஸ்லிம்மாகவும் இருக்கு மெல்லிசாவும் இருக்கு அப்படி இருக்கின்ற அந்த புஜலதையா அதனுடைய விக்ஷேபம் ஆட்டுதலினால் பிரேங்கித நக நகமயூக்க சலேன ஸோ வந்து இவ வந்து மந்தம் மந்தம் மொள்ளமாக அந்த புஜ அந்தவளுடைய பாகுலத்தையோகோ யோ விக்ஷேபா இங்கே அங்கேயும் ஆற்றா நடக்கும்போது தேன பிரேங்கிதாக அதனால் பரப்பப்பட்ட அந்த நகங்களினுடைய நகானாம் மயூக்காக கிரணங்கள் அந்த கிரணங்களினுடைய சலேன அந்த கிரணங்கள்லேந்து வர ஒரு கிர இது போல அந்த நக்கங்கள்லேருந்து வர கிரணங்கள் கிரண் கிரணங்களினுடைய சலம் போல ஒரு வியாஜேன அனவரதம் லாவண்ய ரசம் ஷரந்தியா இடைவிடாமல் பிரவாகங்களினால் அந்த அழகு தாருண்ய ரசம் லாவண்ய ரசம்ங்கிறது அந்த தாருண்ய திரவத்தை அவள் வந்து அப்படியே பொழிஞ்சின் இருக்கா அந்த மாளிகைப்பூல பூரா அந்த மாதிரி காணப்படுகிறது அவள் நடந்தின் வரா கையை ஆற்றா ஆட்டும்போது அவன் நகத்திலேருந்து வர அந்த காந்தி அந்த காந்தியினால் அந்த ஃபுல் இதுவுமே வந்து அந்த அந்த கிரணங்களினுடைய ஆகாரத்திலிருந்து ஆகாரத்தில் தினமும் டே அண்ட் நைட்டு எல்லாமே என்ன அப்படின்னா அந்த லாவண்ய ரசத்தை அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் பரப்பி வைக்கிறார் சரியா இங்கே வந்து உங்களுக்கு வந்து சலையணன்னு வந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு ம்

ஸோ அந்த 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 கிரணங்கள்ங்கிற ஒரு சலையனா வருது அந்த ரசம்ங்கிறதுங்கிற புரியுறதா சலேன லாவண்ய ரசம் தாராபிகி அனவரத்தம் கரந்தியா இவ அப்புறம் மேலபடி திங்முக விசர்பிணி விசர்பிணி அதாவது அடுத்தது என்னன்னா அவ வந்து அவ வந்து அந்த முக்தாமய முக்தா முத்துக்களால் ஆக்கப்பட்ட ஒரு ஹாராவளி அதனுடைய கிரணங்களினால் அந்த திக்முகங்கள் பூரா பரவியிருக்கு அதுக்கு நடுவில் வந்து அவளுடைய சரீரம் அவளுடைய உடம்பானது மூழ்கியிருக்கு அதுலேருந்து அவள் வெள்ளவரா அது வந்து எப்படி அப்படின்னா கஷீர சாகரத்திலேருந்து மேலே வருகின்ற சாக்சாத்து லக்ஷ்மி தேவி மாதிரி காணப்படுகிறாள் புரியுதா திங்முக விசர்பிணி ஆரலதானாம் ரஷ்மி ஜாலே திங்முக விசர்பிணி எல்லா திக்குகளிலும் பரவப்பட்ட அந்த ரஷ்மி ஜாலே அந்த ஒளி அந்த ஒளியினுடைய ஜாலம்ங்கிறது கூட்டம் எதனுடைய ஒளி கூட்டம் ஹாரலதானாம் அவ கழுத்துல போட்டுருக்கிற ம ஹாரலத்தாம்ங்கிறது முத்துக்களால் ஆன ஹாரமும் ஏதோ ஒரு ஹார கொடி அவைகளினுடைய ரஷ்மி ஜாலே திங்முக்க விசர்பணி சதி அதுல நிமக்ன சரீர தயா அவளுடைய சரீரம் அதுல மூழ்கி இருக்கு அப்படின்னா அவ பூரா இந்த ஆபரணத்தினால அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கா அப்படி இருக்கின்ற அந்த கன்னியா அவள் வந்து எப்படி காணப்படுகின்றாள் அதனால அப்படின்னா க்ஷீரசாகர உன்மக்ன வதனையாயுவ லக்ஷ்மியா க்ஷீரசாகரத்துலேருந்து மக்னாங்கிறது முழுகிறது உன்மக்னாங்கிறது எழுந்துன்னு வருது அதுலேருந்து எழுது எழுந்துண்டு வர லக்ஷ்மியா இவ லக்ஷ்மியினுடைய இவ அந்த லக்ஷ்மியினுடைய முகம் எப்படி இருக்குமோ அது போல காணப்படுகின்றாள் அந்த க்ஷீர சமுத்திரமும் வெள்ள அந்த பேனமோர்த்தோட இருக்கும் அங்கே இங்கே வந்து அந்த லக்ஷ்மியினுடைய முகம்ங்கிறது இந்த கன்னியா இவனுடைய முகம் க்ஷீரசாகரங்கிறது ஹாரலதா அதில் வர பேனம் அப்படிங்கிறது இந்த ஹாரலதால இருந்து வர ரஷ்மி ஜாலம் சரியா இது ஒரு ரூபமா அதுலேருந்து வெளில வர மாதிரி இவள் காணப்படும் என்றாள் சரியா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்கு இதுல ஆமா ஆமா நீ பின்னாடி வரப்போறது பாரு அதுதான் வேலை வேலை ஆகல ம் बहाल तांगूल कृष्णी मा कृष्णी का कृष्णी मा कृष्णी मा कृष्णी मा है ना अमनुष्य अमा कृष्णी मा अंधकारी का हम्म हाँ कृष्णी मा अंधकारी का धरा लेख है हाँ हाँ सामा सुव्रत तूंगा नासिका है हाँ हम्म विकसित पढ़ चुरो विकसिता 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 धुंधरी का धरा लोचन है हाँ அதரலேகையா சோ அவளுடைய பகலக அப்படின்னா பிரச்சுரமாக இருக்கின்ற தாம்பூலம் சாப்பிடுறா அதனால கிருஷ்ணிமா கருப்பாக்கப்பட்ட தேன அந்தகாரிதா அந்தகாரிதாங்கிறது இருட்டாக்கப்பட்டதுன்னு இல்லை அழுக்காக்கப்பட்ட அதரலேகா எஸ்யாகா தயா எவளுடைய ஒரு உத அதரமானது லிப்ஸானது உதடானது இந்த மாதிரி பகல தாம்பூல கிருஷ்ணிவம் நிறைய தாம்பூலம் போடுறதுனால செவந்து இருக்குங்கிறதுக்கு பதிலாக கருப்பாக அழுக்காக்கப்பட்டதாக இருக்குது அவளுடைய அந்த உதடுகள் அதுக்கப்புறம் சம சூர்த்த துங்க நாசிக்கையா நல்ல சமம் நல்ல வந்து அதாவது என்ன ரொம்ப வந்து ஈக்குவலாக இருக்கின்ற சுவருத்தா அப்படிங்கிறது ஒரு வர்த்துலாக்காரா துங்கா அப்படிங்கறது நீட்டா நீண்டு இருக்கு நீண்டு இருக்கின்ற ஒரு மூக்கோட இருக்கின்றவள் துங்க நாசிக்கையா சமம்னா அது வந்து என்ன சொல்றது சில பேருக்கு வந்து மூக்கு வளைஞ்சி இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி இல்லை சுவிருத்தம் அப்படிங்கிறது மூக்கு வந்து ரவுண்டா இருக்குங்கிற அர்த்தம் இல்ல ஒரு மாதிரி கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம் அதே அதே சமயத்தில் துங்கம் நீண்ட மூர்க்கு ப்ராபப்ளி ஷார்ப் நோஷா இருக்கலாம் சரியா சமசூருத்த துங்க நாசிக்கையா அதுக்கப்புறம் விகசித்த புண்டரீக லோச்சனையா மலரப்பட்ட புண்டரீகம் தாமரையை போன்ற கண்களோடு இருக்கின்ற அவளால் மணிகுண்டல மகரபத்திர பங்க கோட்டி கிரண ஆதப ஆகத்த கபோலதையா சகர்ண பல்லவம் இவ முகம் உத்வகந்தியா மணிக்குண்டல அவ காதில் போட்டுருக்கிற அந்த குண்டலம் இருக்கு இல்லை மணிக்குண்டலையோகோ அதில் வந்து என்னென்னா மகர பங்கா மகர மக்கராக்காரம் அப்படிங்கிறது அந்த மக்கராக்கார சதிருஷ பத்திரலதாக அதனுடைய கோட்டியாக அதனுடைய அக்ரபாகையோகோ ஏ கிரணாக என்ன ஒரு கிரணங்கள் இருக்கோ அந்த கிரணங்களினுடைய ஆதப்பாக அதனுடைய ஒ ஒளியிலே ஒளிகளினால் ஆகத்தவ் அடிக்கப்பட்ட இல்லைன்னா பிரதிபிம்பித்தவ் ரிஃப்ளெக்ட் ஆக்கப்பட்ட கபோலௌ கண்ட யாருடையதோ அப்படி இருக்கின்ற அவளால் சகர்ணபல்லவம் இவ முகம் உத்வகந்தியா அதாவது அவ காதுல வந்து ஒரு மணிகுண்டலம் குண்டலம் போட்டுருக்கா அது என்ன ஷேப்பில் இருக்கு அப்படின்னா ஒரு மகராகாரம் அந்த குரோக்கடல் ஷேப்பு மாதிரி இருக்கு அந்த பத்திர பங்கம் அதை வந்து அந்த மகர பத்திர பங்கம் அதனுடைய அந்த 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 இயரிங் உன்னுடைய கோட்டி இருக்கு பாருங்க அக்ரபாகம் அதிலேருந்து வர கிரணம் அந்த ஒளி அதனால் ஆத்த ஆத்தப்ப அந்த ஆத்தப்பங்கிறது கிரணாத்தப்பம் அப்படிங்கிறது கிரண அந்த ஒளியினுடைய ஒரு பிரகாஷம் என்ன சொல்றது அந்த ரஷ்மியினுடைய ஒன்று ஷார்ப்பாக இருக்கிற ஒரு ஒரு ஒளின்னு வச்சுக்கோங்க அதனால் ஆகத்தம்ங்கிறது அடிக்கப்பட்டதுங்கிற அர்த்தத்துல வராது அது வந்து அந்த இயரிங்கினுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து அவளுடைய கபோலத்தில் வந்து விழுந்துதான் ஸோ அதனால அவ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா அப்படின்னா சகர்ண பல்லவம் இவ முகம் உத்வக்தியா ஸோ அவள் வந்து அவளுடைய கபோலங்களில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆறதுனால அந்த காரணத்தினால் சகர்ண பல்லவம் ஸ்ரோதாவசம்சேன அவதம்சேன சகிதம் இவ வித்தியமான முகம் அவ முகமானது இதோட அது பேருன காதல காதணியோட காணப்படுகின்ற ஒரு முகத்தோடு இருக்கின்றாள் அப்படின்னா இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்கே விழுந்ததுனால கபோலத்தில் விழுந்ததுனால அந்த முகத்திலே ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆபரணம் போன்றிருக்காளோ அப்படிங்கிற மாதிரி காணப்பட்டதாம் எப்படி ஆ நல்லா இருக்குங்களா அவ வந்து காதல போட்டுருக்கார் அதனுடைய அக்ர கோட்டியிலேருந்து வர அந்த ரிஃப்ளக்ஷன்னால அந்த கிரணத்தினுடைய அந்த ஒளினால ஷார்ப்பு இதனால அந்த ஆகத்தம் அப்படிங்கிறது இட் இஸ் ரிஃப்ளெக்ட் இமேஜ் ஆஃப் த இயரிங் இஸ் ரிஃப்ளெக்டட் ஆன் த சீக் பிகாஸ் ஆஃப் விச் என்ன தெரியிறது அப்படின்னா அவளுடைய முகத்திலேயே ஏதோ ஒரு ஆபரணம் கருணாவதம்சம் போட்டு மாதிரி ஷீ இஸ் வேரிங் ஒன் இன் த இயர்ஸ் அதை தவிர அதனுடைய ரிஃப்ளெக்டட் இமேஜ் இதில் காணப்படுறதுனால இங்கேயும் ஒன்று இருக்கோ அப்படின்னு தெரியறோம் அப்படியே நமக்கு இந்த மாதிரி வருமே நீ வெயிலில் போய் நின்று பாரு நம்ம போட்டுன்னு இருக்கிற காதல் எதையோ ஒன்றத்தை போட்டோம்னா அதில் இங்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்காதானே இருக்கும் இல்லையா தூசர அப்படிங்கிறது தினம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் வெள்ள கலர்ல இருக்கு என்ன அப்படி இருக்கின்ற தூசர சந்தன ரச திலக அலங்கிருத்த லலாட்டப்பட்ட யா சந்தன ரசத்தினால் திலக்கம் திலக்கத்தை அலங்காரம் செய்யப்பட்ட திலகம் இடப்பட்ட அந்த லலாட்டம் நெத்தி பிரதேசத்தோடு இருக்கின்ற அவளால் முக்தா பிராய அலங்காரையா முக்கால் வாசி முத்துக்களால் ஆக்கப்பட்ட அலங்காரத்தோடு இருக்கின்ற அவளால் அதுக்கப்புறம் மேலபடி ராஜ்ய லக்ஷ்மியா உபபாதித அங்கராகையா அந்த ராதேயராஜலக்ஷ்மி ஆய் ராதேயராஜராஜலக்ஷ்மி ஆயுவ உபபாதித்த அங்கராகையா ராதேயன்கிறவன் கர்ணன் அந்த கர்ணனுடைய ராதா பரிபாலித்த கர்ணக அவனுடைய அந்த ராஜலக்ஷ்மி இவ அவன் வந்து எப்படி வந்து அந்த கர்ணனானவன் அந்த அந்த ராதேய பாலித்த கர்ணா அவனுக்கு வந்து சம்பாதிதா அங்கேஷு ராக அதாவது அங்கேஷு அப்படிங்கிறது அவனுக்கு வந்து அங்க தேசம் அந்த அங்க தேசத்துக்கிட்ட அங்க தேசத்துல எப்படி இந்த கர்ணனானவன் சம்பாதிக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு அனுராகம் மக்களினுடைய ஒரு அனுராகம் எவனால் சம்பாதிக்கப்பட்டதோ அப்படி இருக்கின்ற அந்த ராஜேய ராஜலக்ஷ்மியா இவ அந்த ராதேயன்கிட்ட இருக்கிற அந்த ராஜலக்ஷ்மியை போல இவ என்னன்னா உபபாதித அங்கராக இவளுடைய அந்த விகித இவ உடம்புல வந்து செய்யப்பட்ட ஆர் பூசப்பட்ட அங்கராகத்தோடு இருக்கின்ற இவள் சரியா அங்கே வந்து ராதேயனுக்கு வந்து எப்படி வந்து அந்த 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 ராஜலக்ஷ்மியா இவ அந்த ராஜலக்ஷ்மியினால் அவன் வந்து ஹீ வாஸ் இது என்ன சொல்றது அந்த அவனுக்கு வந்து அந்த ஆதிபத்தியங்கிறது கிடச்சிது ஆதிபத்திய ஸ்ரீஹி தயா இவ அவனுக்கு அங்கராஜனுக்கு அது இவளுக்கு அவனுக்கு வந்து அந்த உப பாதித்த அங்கராகையான்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா அவனால் சம்பாதிக்கப்பட்ட அங்க தேசத்து மக்களினுடைய ஒரு அனுராகம் இங்கே இவளுகு சொல்லும்போது உபாதிதக அப்படிங்கிறது உபபாதிதக அப்படிங்கிறது பூசப்பட்ட இல்லைன்னா வைக்கப்பட்ட அந்த அங்க ராக விலேப்பனம் விலேபன த்ரவியம் யயா தாதரிஷ்யயா தாதிருஷ்யா கன்யையா சரியா இருக்கா ம் அப்புறம் இங்கேயும் உங்களுக்கு உபமா ம் அதுக்கப்புறம் ஆ நவவனலேகையா இவ புதுசாக நவா அப்படிங்கறது அபி அபிநவா பிரத்யக்ரா யா நவனலேகா அந்த காணன ஸ்ரேணி தயா இவ அது போல இவளுடைய சரீரம் எப்படி இருக்கு அப்படின்னா நவவனலேகையாங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அங்க வந்து நிறைய மிருதுலமான நிறைய லதா நிறைய கிரீப்பர்ஸ் வந்து இருக்கும் இப்போதான் புதுசாக இருக்கிற ஒரு கார்டன் வச்சுக்கோ அதுல வந்து அப்படியே உனக்கு திக்கா இருக்கிற மரங்கள் வராது இப்பதான் மெல்லீசா வந்துட்டு இருக்கிற மரங்கள் நிறைய இருக்கும் அதுபோல இவளுடைய இவருடைய சரீரம் தனுங்கிறது சரீரம் கோமல தனு கொடி போல மெல்லிதாக இருக்கின்ற ரொம்ப மிருதுவாகவும் ரொம்ப இழைத்து ஸ்லிம்மா இருக்கின்ற ஒரு சரீரத்தோட இருக்கின்ற இவளால் சரியா அதுக்கப்புறம் ஆஹ் திரையா இவ திரையுங்கிறது வேதம் வேதத்தில் எப்படி வந்து சுப்பிரதிஷ்டித சரணையா அப்படின்னா வைக்கப்பட்ட அதாவது எப்படி வந்து வேதத்தில் வந்து நிறைய சாக்கைகள் இருக்கோ ஷாக்கா அங்கே சரணாகாங்கிறது ஷாக்காகாங்கிற ஒரு அர்த்தத்தில் எடுக்கணும் சுப்பிரதிஷ்டிதாகா சரணாகானால் நல்ல பிரசித்தமான பல சாக்கைகளோட வேதங்கள் எப்படி இருக்கோ அந்த வேதத்திரையீவ அந்த வேதங்களைப் போல சுப்பிரதிஷ்டித சரணையா நன்றாக ஸ்தாபிக்க வைக்கப்பட்ட சரணத்தோடு இருக்கின்ற இரு பாதங்களோடு இருக்கின்ற இவளால் சரியா அடுத்தது மகசாலையா இது ஆஹ் மகசாலையா மகசாலாங்கிறது யாகசாலா இல்ல முடியல முடியல மகசாலையா இவ அது வேதி மத்தியா எப்படி வந்து மகசாலா யாகசாலாங்கிறது எப்படி வந்து அது வந்து வேதி வத்து எக்நீய வேதி வத்து அதனுடைய மத்திய பிரதேசம் இருக்கோ அதே போல இவளுடைய வேதிகி அப்படின்னா பரிஷ்கிருதா பூமி அது வந்து மத்தியே அபியந்தரே எப்படி வந்து எக்ன மகசாலையில் இருக்குமோ அதுபோல் இவளுடைய வேதி மத்தியா வேதி வேதிவது எக்னிய வேதிவது மத்தியா இவளுடைய கதி கதி பிரதேசமானது இருக்குது ரொம்ப தனுமத்தியான அர்த்தம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கின்ற ஒரு வேஸ்ட் ஸ்லிம் வேஸ்ட்டோட இருக்கின்ற ஒரு இது ஆவோ சரியா அப்புறம் மேரு மேலையா இவ கனக்க ஆ மேரு ஆ மேருவனதையா இவைருமலையில் இருக்கின்ற லதா அவைகள் வந்து எப்படி வந்து மேருமலைங்கிறதே தங்கமலை சிகரம் அதுல இருக்கின்ற அந்த தைகி அதுல இருக்கின்ற அந்த லதா எல்லாமே வந்து கனகபத்ரா பத்திர அந்த க கணக்கத்தினால ஸ்வர்ணத்தினால ஆக்கப்பட்ட பல்லவங்களோட அலங்கிருத்தா அந்த மேரு மேரு மேருவனா இவ இவ எப்படி அப்படின்னா இவ இவ சைடுக்கு அந்த கனக்க பத்திரம் சொல்லணும்னா கனகபத்திராலிருத்தையா சுவர்ணமய சிரவண ஆபூஷணாதீனி தைஹி அலங்கிருத்தா கன்யா தயா சரியா அதுக்கப்புறம் மகானுபாவ ஆக்காரயா அனுகமியமானம் ஸோ வந்து என்ன அப்படின்னா மகானுபாவாக்காரதயா மகான் அனுபாவ அப்படின்னா ஒரு மகாத்மியம் ஆகார ஆகிருதி யாஹா சா தயா அப்படிப்பட்டின் அப்படிப்பட்டு அப்படி அப்படி ஒரு மகா ஆகாரதையான ரொம்ப ஒரு அட்ராக்ட் அட்ராக்டிவ் ஆகாரத்தோட இருக்கின்ற அந்த கன்யையா அனுகமயமானம் கைலாசநாமனம் கஞ்சுகினம் ஆயாந்தம் சந்திராபீடஹ அபஷ்யதே சரியா இதுக்கப்புறம் அப்புறம் சக்ృత பிரநாமஹ সমূহ பश्रृत्य क्षितिதல நிஹిత தட்சிணகரஹ விज्ञापया மாச மாமா இல்ல கொஞ்சம் நீ கட்டி